அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் கோபத்துக்கு ஆளானவர் என்று மதிப்பீடு செய்கிறார்கள். ஒரு அடியார் நல்லவரா இல்லையா, அவர் அல்லாஹ்விடத்தில் விரும்பத்தகுந்த அடியாரா இல்லையா என்பதை வணக்க வழிபாட்டை வைத்து மதிப்பீடு செய்யாமல், அவரது நற்குணத்தை வைத்து மதிப்பீடு செய்யாமல், வெறுமனே பொருளாதாரத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வரையறுக்கக்கூடிய நிலை இன்றைக்கு நம்ம பல சகோதரத்தில் இருக்கு. நமக்கே கூட சில பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்வுக்கு நம்மளை பிடிக்கல போல, நம்ம செய்யற வணக்க வழிபாடுகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை போல, நம்ம செய்யற பிரார்த்தனைகளை எல்லாம் அல்லாஹ் கண்டுகொள்ளவில்லை போல். பாருங்க எவ்வளவு பொருளாதார நெருக்கடி. அல்லாஹ் தொடர்ந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பல நெருக்கடிகளை அல்லாஹ் நம்ம கொடுக்கிறான் என்றால் என்ன பொருள்? நமக்கு நம்மளை அல்லாஹ் பிடிக்கல, நாம இறைவனின் விருப்பத்திற்குரிய அடியாராக இல்லை, அதனாலதான் இவ்வளவு பொருளாதார நெருக்கடி என்று நாமே பல நேரங்களில் தவறான மதிப்பீடு செய்வோம். அப்ப ஒருவர் நல்லடியாரா இல்லையா என்பதை மதிப்பீடு செய்வதற்கு இந்த பொருளாதாரம் ஒரு அளவு கூட கிடையாது. நல்லடியாருக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தை கொடுப்பான்னு சொன்னா எந்த இறை மறுப்பாளருக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு கவலவாய் உணவு கூட கொடுக்க மாட்டான். ஆனா பாருங்க இந்த உலகத்தில் இறை மறுப்பாளர்களுக்கு ஒட்டுமொத்த உலகத்தையுமே திறந்து வைத்திருக்கிறானா இல்லையா? பொருளாதாரத்தை கொடுப்பதோ எடுப்பதோ இறைவனின் விருப்பத்திற்குரிய அடியார் என்பதற்கோ அல்லது இறைவனின் கோபத்திற்குரிய அடியார் என்பதற்கோ அளவு கூட கிடையாது. அல்லாஹ் கொடுப்பதும் எடுப்பதும், கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் ஒரு சோதனை. நல்லடியாருக்கும் கொடுப்பான், நல்லடியாருக்கு கொடுக்காமலும் இருப்பான். கெட்டவர்களுக்கும் பொருளாதாரத்தை கொடுப்பான், கெட்டவர்களுக்கும் பொருளாதாரத்தை கொடுக்காமலும் இருப்பான். அல்லாஹ் இதை திருக்குறானில் குறிப்பிடுகிறான். மனிதன் எப்படி மதிப்பீடு செய்கிறான் அல்லாஹ் கேட்கலாம். ஒரு அடியானை அல்லாஹ் சோதிக்கின்ற விதமாக அவனுக்கு பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்து அவனை கண்ணியப்படுத்தினால், அவனது பொருளாதாரத்தை மேலும் செழிக்க செய்தால், உடனே அவன் கூறிவிடுகிறான், எனது இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். பாத்தீங்களா, கையில காசு பணம் இருக்கு, நல்ல சம்பளம், அல்லாஹ் நல்ல என்ன கண்ணியமா வச்சிருக்கிறான், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்கிறான். இது என்ன கண்ணியத்துக்குரிய அளவுக்கு? நான் பொருளாதாரத்தை கொடுத்தா உன்னை நான் கண்ணியப்படுத்தினேன்னு அர்த்தமா? அதேவேளை இன்னொரு பக்கத்தில் இன்னொரு அடியான் என்ன செய்கிறான்? அம்மா இதா மபுத்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகுலு ரப்பி ஆஹானன். அவனுக்கு பொருளாதாரத்தை குறைச்சு கொடுத்த அவன் புலம்புறான், என்னுடைய இறைவன் என்னை கேவலப்படுத்தி விட்டான். என்னடா ரெண்டு பேரும் மாறி மாறி இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? உனக்கு நான் அதிகமாக கொடுத்தா உன்னை நான் கண்ணியப்படுத்திட்டேன்னு அர்த்தமா? உனக்கு நான் குறைவாக கொடுத்தா உன்னை நான் இழிவுபடுத்திட்டேன்னு அர்த்தமா? ரெண்டும் கிடையாது. அதிகமாக கொடுப்பது கண்ணியத்தின் அடையாளமும் அல்ல, குறைத்து கொடுப்பது கொடுக்காமல் இருப்பது இழிவின் அடையாளமும் அல்ல. இரண்டும் சோதனை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பலம் ரெண்டுமே பொருளாதாரம் தொடர்பிலான சோதனை. கொடுத்தும் சோதிப்பான், கொடுக்காமல் இருந்தும் அல்லாஹ் சோதிப்பான். நபி அல்நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டு வகையான சோதனைகளையும் அல்லாஹ் கொடுத்தான். பொருளாதாரத்தில் ரொம்ப வறிய நிலையிலையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கும் அந்த நிலையை அல்லாஹ் கொடுத்தான், நபி தோழர்களுக்கும் அல்லாஹ் அந்த நிலையை கொடுத்தான். அவ்வளவு கஷ்ட நிலை. ரசூலுல்லாஹ் சந்தித்ததை போன்ற ஒரு வறிய நிலையை இன்றைக்கு நம்ம யாரும் சந்திக்க மாட்டோம். நபிகள்நாயகம் காலத்தில் உள்ள நபித்தோழர்கள் சந்தித்த பொருளாதார ஏழ்மை நிலையை போல இன்றைக்கு நம்ம யாரும் சந்திக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு வறிய நிலையை அவர்கள் சந்தித்தார்கள், அந்த சோதனையையும் அவர்கள் அனுபவித்தார்கள். ரசூலுல்லாஹ்வினுடைய பொருளாதார சோதனையை பற்றி எல்லாம் எத்தனை செய்திகள் வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவங்களை பத்தி சொல்றாங்க, எவ்வளவு பொருளாதார சோதனை தான் இப்படி ஒரு நிலை பாருங்க. ரசூலுல்லாஹ்வை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மா அக்கலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபுசன் முரக்கக்கன். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மெல்லிய குபுஸ், மெல்லிய ரொட்டியை சாப்பிட்டதே கிடையாது. மெல்லிய அழகான சாஃப்டான மிருதுவான ரொட்டியை ரசூலுல்லாஹ் சாப்பிட்டதே கிடையாது. வலா ஷாத்தன் மம்சூதத்தன், பொரித்த சிறிய ஆட்டு துண்டையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சாப்பிட்டது கிடையாது. பொரிக்கப்பட்ட ஆட்டிறைச்சி அதையும் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டதில்லை. மெல்லிய ரொட்டி, ரொட்டி துண்டு அதையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சாப்பிட்டதில்லை. ரொட்டியை சாப்பிட்டு பண்றதுக்கு பல பொருள் சேர்க்கிறாங்களே, வினிகர் சேர்க்கிறாங்க, குழம்பு சேர்க்கிறாங்க, பல விஷயங்கள் சேர்த்து அதை மிருதுவாக்கி நெருப்புல சுட்டு சாப்பிட்டாக்கப்படுகிறது. அது மாதிரியான ரொட்டியே ரசூலுல்லாஹ் சாப்பிட்டதே கிடையாது. பொறிக்கப்பட்ட ஆட்டிறைச்சி அல்லாஹ்வின் தூதர் சாப்பிட்டதே கிடையாது. எவ்வளவு காலத்துக்கு ரசூலுல்லாஹ் சாப்பிடல? ஹத்தா லக்கியல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகை விட்டு பிரியும் வரை சாப்பிட்டதில்லை. மௌத்தா போற வரையிலையும் மெல்லிய ரொட்டியை கூட ரசூலுல்லாஹ் சாப்பிட்டது இல்லையா? அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு வறுமை!
பொறித்த ஆட்டிறைச்சி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சாப்பிட்டதில்லைன்னா எவ்வளவு பெரிய வறுமை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் எந்த கட்டத்திலேயாவது அல்லாஹ் என்னை இழிவுபடுத்திட்டான்னு ரசூலுல்லாஹ் மதிப்பீடு செஞ்சாங்களா? சோதனை என்று இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தந்திருக்கிறான் என்றால் இது ஒரு சோதனை, இந்த சோதனையை நான் ஏற்றுக்கொள்வேன், பொருந்திக் கொள்வேன் என்று அல்லாஹ்வின் தூதர் அவங்க பொருந்திக் கொண்டாங்க. நபிகள் நாயகத்தினுடைய துணைவியார் பல மனைவிமார்கள் சொல்லலையா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஒரு மாதம் முழுக்க எங்கள் வீட்டில் அடுப்பே எரியாது, அந்த ஒரு மாதம் ஃபுல்லா நாங்க சாப்பிடுறது பேரிச்சம்பழத்தையும் தண்ணீரையும் தான், ஒரு மாதம் முழுக்க வீட்டில் அடுப்பே எரிக்கிறது கிடையாது. அப்ப ஒரு மாதம் முழுக்க பேரித்தம்பளத்தையும் தண்ணீரையும் தவிர வேறு எந்த உணவையும் உட்கொள்ளாமல் இருந்தார்கள்னா எவ்வளவு பெரிய வறுமை அடையாளம். இன்னைக்கு அப்படி யாராவது ஒரு ஒரு மாசம் ஃபுல்லா நான் இறைச்சியே சாப்பிடலன்னு சொல்லிட முடியுமா? இறைச்சி சாப்பிடாம நம்ம இருக்கிறோம் ஒரு மாதம் ஃபுல்லா, நம்ம தான் வேண்டாம்னு ஒதுக்கி வைக்கிறோம். இன்னைக்கு நிறைய இறைச்சி சாப்பிட்டோம், நாளைக்கு காய்கறி சாப்பிடுவோம், நாமத்தான் வேண்டாம்னு ஒதுக்கி வைக்கிறோமே தவிர இல்லாம ஒதுக்கி வைக்கிறது கிடையாது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் வறுமையின் காரணத்தினால் ஏழ்மையின் காரணத்தினால் ஒரு மாதம் முழுவதும் எந்த விதமான இறைச்சியும் சாப்பிடாம பேரித்தம்பளத்தையும் தண்ணீரையும் குடித்து காலத்தை கழிச்சிருக்கிறாங்க. பல நேரங்களில் ரசூலுல்லாஹ் வீட்டுல வருவாங்க, வீட்டுல வந்து கேட்பாங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கா, பசியினால கேட்பாங்க குடும்பத்தார்கள்ட்ட. ஒண்ணுமே இல்லையே, பேரித்தம்பழங்கள் கூட இருக்காது. பேரித்தம்பழங்கள் கூட இல்லாத சந்தர்ப்பத்தில் அவங்க வீட்டின் குடும்பத்தார்கள் மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொல்வாங்க, இல்லையே ஒண்ணுமே இல்லையே. அப்படியா சார், நான் நோன்பு வைத்துக் கொள்கிறேன், இன்னி சாயி முன் உபரியான நோன்பை நான் வைத்துக் கொள்கிறேன், இவ்வளவு நேரம் சாப்பிடாம குடிக்காம இருந்துட்டேன், இன்னும் நோன்பு திறக்கும் வரையிலையும் கூட நான் இதையே தொடர்ந்து நோன்பாக வணக்க வழிபாடாக ஆக்கிக் கொள்கிறேன். சாப்பாடு கிடைக்காத காரணத்தினால உபரி நோன்பை நோற்பது, கடமையான நோன்பாக இருந்தா தான் இரவு நேரத்திலேயே நீயத்து வைக்கணும், ஃபஜ்ருக்கு முன்பாகவே நான் நோன்பு வைக்க போறேங்கிற முடிவுக்கு அவர் வந்தாகணும். ரசூலுல்லாஹ் அதை சொல்லித்தராங்க. கடமை அல்லாத உபரியான நோன்பை பொறுத்தவரை நாம எவ்வளவு எப்போது எழுந்திருக்கிறோமோ எதையுமே சாப்பிடாம குடிக்காம இருந்தோம்னு சொன்னா நோன்பு நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்ப நீங்க காலையில சுபுவுக்கு எழுந்திருக்கிறீங்க, சுபுவு தொழுதுட்டீங்க, சுபுவு தொழுது தூங்குனீங்க, எழுந்து பார்த்தா சாயங்காலம் மணி நாலு, நமக்கு பல பெருநாள் அப்படித்தானே கழியுது, எழுந்து பார்த்தா சாயங்காலம் மணி நாலு, பெருநாள் முடிஞ்சு பெருநாளைக்கு நோன்பு வைக்க கூடாது இல்ல, மறுநாள் அது மாதிரி உங்களுக்கு கழியுதுன்னு வைங்க, ஆனா நாலு மணி ஆயிருச்சே, கால சுபுவு தொழுதும் தண்ணியும் குடிக்கல எதுவும் சாப்பிடவும் இல்ல, எழுந்தாச்சு மணி நாலு, இன்னும் ரெண்டு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரமோ தான் இருக்கு, இதை நோன்பு ஆக்கிக்குவோமே அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிடலாம். நாலு மணி சாயங்காலம் நாலு மணிக்கு கூட நீங்க நோன்புங்கிற நியத்துக்கு வரலாம், மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இருக்கு, உபரியான நோன்பை முடிவு செய்வதற்கு அனுமதி இருக்கு. கடமையான நோன்பு அப்படி வைக்க இயலாது. கடமையான நோன்பு என்று நீங்கள் நியத்தை செய்வதாக இருந்தா, முடிவு செய்யறதா இருந்தா ஃபஜ்ருக்கு முன்பாகவே அந்த நியத்துக்கு வந்திருக்கணும். நம்ம பல பேர் எப்படி தெரியுமா, போன்ல அப்படிலாம் கேட்டிருக்காங்க, சந்தேகம் எல்லாம் கேட்டிருக்காங்க, பா இந்த மணி நாலு மணி ஆயிருச்சு, இந்த உபரியான நோன்பு முடிவு பண்ணிடலாமா, எதுவுமே சாப்பிடல அப்படி அப்படின்னா நீங்க வைக்கலாமே, ஆனா இடையில ஒரே ஒரு மாம்பழ ஜூஸ் மட்டும் குடிச்சேன், குடிச்சதெல்லாம் கணக்கு கிடையாது அவருக்கு, இந்த தண்ணி குடிக்கிறது ஜூஸ் குடிக்கிறது அவர் சாப்பிடுறதுன்னா எது நினைச்சுக்கிறாரு, இப்படி ஒரு சோறு கறி மீன் குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிடுறத சாப்பிடுறதுன்னு கணக்கு பண்ணி நான் எதுவுமே சாப்பிடல நோன்பு வைக்கலாமா, தாராளமா வச்சுக்கோங்க உபரியா நோன்பா இருந்தா வைக்கலாம், இல்ல நான் இடையில ஒரே ஒரு மாம்பழ ஜூஸ் மட்டும் குடிச்சேன் அப்படி நோன்பை கண்டினியூ பண்ணிக்கலாமா, பாய் போனா வைங்க பாய், ரொம்ப பொறுமையை சோதிக்காதே, ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் என்ன நோன்பு அது, எதுவுமே குடிக்காம இருந்தோம்னா நோன்பு தொடரலாம். ரசூலுல்லாஹ் நீங்க பாருங்க, பசியினால வீட்டுல சாப்பாடு இருக்கான்னு கேக்குறாங்க, இல்லன்னு பதில் வந்தோடனே அப்படியே நான் நோன்பு வச்சிருக்கிறேன், இதனை நன்மையாக்கிறேன், இந்த பசித்திருப்பதையும் தாகித்திருப்பதையும் அல்லாஹுடைய திருப்தியை பெறக்கூடிய வகையில நான் நோன்பாக மாற்றிக் கொள்கிறேன் என்கிற முடிவுக்கு வர்றாங்க. பல நாட்கள் இப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு முடிவுக்கு வந்திருக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய பொருளாதார வறுமைன்னு யோசிச்சு பாருங்க. அதையெல்லாம் அல்லாஹுவின் தூதர் சோதனை என்று பொறுத்து கொண்டார்கள். அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற பல சோதனைகள்ல இது ஒரு சோதனை. ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பல தோழர்களுக்கும் பல நபி தோழர்களுக்கும் அல்லாஹ் இத்தகைய துன்பத்தை இத்தகைய பொருளாதார சோதனையை கொடுக்கத்தான் செஞ்சான்.